Hello everyone, this is Malar, your English tutor from Kaizen. Today I am going to teach you a new idiom. இன்னைக்கு நம்ம என்ன idiom பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சு அதை யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை யார்கிட்டயாவது சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சீக்ரெட் நமக்குள்ளே இருக்கட்டும், இது யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம். சொல்லும்போது உங்களோட ஃப்ரெண்ட் வந்து சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை சொல்லும்போது ஓகே டோன்ட் வரி ஐ ஒன்ட் டெல் திஸ் டு எனி ஒன், இதுதான் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம இஃபெக்டிவாக இடியம் யூஸ் பண்ணி எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளோட லெசன். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் பிகின். Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Okay, today's idiom is my lips are sealed. So the meaning for my lips are sealed என்ன அப்படின்னா, promising someone to keep secret. So promising someone to keep a secret. So இதுதான் வந்து my lips are sealed அப்படின்ற idiomோட மீனிங். ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் கான்வர்சேஷன் இருக்கு பார்த்துக்கலாம். ப்ளீஸ் டோன்ட் டெல் எனி ஒன் அபவுட் திஸ், ஐ எம் ஸோ எம்பாரஸ்ட். ஓகே, மை லிப்ஸ் ஆர் சீல்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு டூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. ப்ளீஸ் டோன்ட் டெல் எனி ஒன் அபவுட் திஸ், இது யார்கிட்டையும் சொல்லாத, பிகாஸ் ஐ எம் ஸோ எம்பாரஸ்டு. நம்ம ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுற விஷயமோ, அல்லது வந்து வென் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள், ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் யார்கிட்டையும் சொல்லாத, ஐ எம் ஸோ எம்பாரஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஓகே மை லிப்ஸ் ஆர் சீல்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பசங்க ஜென்ரலாக வந்து பைக் ரைடிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். வண்டியில் போயிட்டு கீழே விழுந்துட்டாங்க, ஃப்ரெண்டை வண்டியில் கூட்டிகிட்டு போய் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா, இந்த டூமெலாம் லைட்டாக ஸ்க்ராச் ஆகிருக்கு, ஸோ இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட் கிட்டே சொல்லுவோம், வேறு யார்கிட்டையும் சொல்லிடாத, இதை கீழே விழுந்தது யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறது. பிகாஸ் யூ ஆர் அன்கம்ஃபர்டபுள், யூஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் தட், ஸோ யூ ஆர் ஆஸ்கிங் யுவர் ஃப்ரெண்ட் டோன்ட் டெல் திஸ் டு எனி ஒன். ஸோ ஃப்ரெண்டு சொல்கிறாரு ஓகே மை லிப்ஸ் ஆர் சீல்டு. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் டோன்ட் டெல் மை கிளாஸ்மேட்ஸ் யூ சா மீ ஹியர், என்ன நீ இங்கே பார்த்தேன்னு என்னோடய கிளாஸ்மேட்ஸ் கிட்டே சொல்லிடாத. இப்போது ஸ்கூலில் காலேஜெல்லாம் வந்து பங்க் அடிச்சுட்டு நம்ம ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரெஸ்டாரண்ட்டோ மூவியோ போகிறோம் அப்படின்னா, அங்கே வச்சு நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்டு யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்நேரம் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. வச்சோம் அம்மா கிட்டே சொல்லாமல் வந்திருக்கோம், எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அவங்ககிட்ட போய் சொல்லுவோம் என்னை இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி அம்மா கிட்டே சொல்லிடாதீங்க ஆண்டி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படி சொல்லும்போது, ஸோ அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் இது அவங்க சொல்லும்போது டோன்ட் வரி ஐ ஒன்ட் டெல் எனி ஒன், மை லிப்ஸ் ஆர் சீல்டு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் ப்ளீஸ் டோன்ட் டெல் மை கிளாஸ்மேட்ஸ் யூ சாமி ஹியர், இங்கே பார்த்தேன்னு என்னோடய கிளாஸ்மேட்ஸ் கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் வரி ஐ ஒன்ட் டெல் எனி ஒன், மை லிப்ஸ் ஆர் சீல்டு. ஸோ நீங்கள் சொல்லும்போது கவலைப்படாத, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், மை லிப்ஸ் ஆர் சீல்டு அப்படின்னு சொல்கிறது. ஸோ தேட் இஸ் த எக்ஸ்ப்ரெஷன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வந்து ஐ ஓன்ட் டெல் த சீக்ரெட் டு எனி ஒன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக யூ கேன் சிம்ப்ளி சே மை லிப்ஸ் ஆர் சீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஐல் மீட் யூ சூன் வித் சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் லெசன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் யூ டேக் கேர், இட்ஸ் பை ஃப்ரம் மலர். சீ யூ.